பக்கீர் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலை எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக தெரிவிக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் கூட இந்த பக்கீர் டிவி மூலமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச போகிறீர். டேவ் ஜெயக்குமார் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரும். பக்கீர் டிவி நடத்துகிற மகன் அருணையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவை நாமத்தினால் நெஞ்ச பங்கேடும் பிதாவை, ஆமை. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தை சவுன் டேவ் ஜெயக்குமார் உங்களுக்கு கொண்டு வருவார்கள். கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமை. பக்கீர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோபேல் 2:26-27. கடைசி பகுதி இப்படி சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் வெட்கப்பட்டு போவதில்லை? யாருக்குமே வெட்கம் வர்றது, நிந்தை அவமானங்கள் பரியாசங்களை யாருமே சகிப்பது இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு வெட்கத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வெட்கத்தை அனுமதிக்காத ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:5 தான் சொல்லுது, நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, ஜபத்தில் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட வெட்கமா இருந்தாலும் அதை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தாவே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 31:1 தான் சொல்லுது, நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால நானும் நீங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தான் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:5. நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு தேவனாயிருக்கிறார். 3, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49:23, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, விசுவாசித்து ஜெபித்து நம்பிக்கையோடு பொறுமையோடு அவசரப்படாம கர்த்தர் காரியங்களை செய்வார் என்று காத்திருக்கும் போது வெட்கத்தை மாற்றுகிற தேவன். உங்க மகனால வெட்கப்பட்டிருக்கலாம், மகள்னால வெட்கப்பட்டிருக்கலாம், வேலை இருக்கிறதுனால வெட்கப்பட்டிருக்கலாம், வேலை இல்லாதனால வெட்கப்பட்டிருக்கலாம், கடன் நிமித்தமாக வெட்கப்பட்டிருக்கலாம். எந்த வெட்கமா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கும்போது வெட்கப்படுத்த மாட்டார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது வெட்கப்படுத்த மாட்டார். அவருக்காக காத்திருக்கும் போது வெட்கப்படுத்த மாட்டார். கண்களை நோக்கி மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சுருளின்னு ஒரு பேரை பார்க்கிறேன், கர்த்தர் உங்க வெட்கத்தை மாற்றுகிறார். பொருளாதாரத்தில் வருகிற வெட்கத்தை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். விக்டோரியான்னு ஒரு பேரை பார்க்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு வெட்கத்தை மாற்றுகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆரம்பத்தை விக்டோரியாவுக்கு தரத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு நபரை பார்க்கிறேன், அவங்களுக்கு திருமண தடைகள், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சே திருமணம் நடக்கல, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அவமானப்பட்டு குடும்பமா இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு வெட்கத்தை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிற அருமையான மகன் வருணுக்காக, பக்கீர் டிவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நீ வெட்கத்தை மாற்றுகிற தேவனாய் வருணுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சகல துதிக்கான மகிமை தேவன் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Hallelujah.